இந்த வீடியோவில் நாம் எரால் 65 செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எரால் 65 செய்வதற்கு நான் வந்து இங்கே ஒரு கால் கிலோ எறா எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அலசி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க. இது நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து ஒரு முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து மசாலா எல்லாம் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்மளுக்கு பேஸ்ட் ஆட்டம் வந்துடும். இது வந்து நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி ஊறிடுச்சு அரை மணி நேரம். இப்போ நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க, ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதெல்லாம் ஒரு ஒரு இறாவாக எடுத்து போட்டுக்கோங்க. ஒட்டாமல் ஒரு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இறாவை போட்டவுடனே நம்மளுக்கு வந்து இது ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அது மாதிரி வர அளவுக்கு திருப்பி விட்டுக்குங்க. ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இது மாதிரி வர அளவுக்கு ப்ரௌன் கலராக வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்ச பிறகு அந்த சூட்லேயே எண்ணெய் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை இலையை கிட்டி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அது மேலே போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இலை போட்டாமா அந்த ப்ரான் மேலே போட்டுக்கோங்க. ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.